அன்பார்ந்த அனைவருக்கும் அன்பு வணக்கங்க. நம்ம சேனலில் இன்றைக்கி தக்காளியை வச்சு இட்லிக்கு சூப்பரான ஒரு சைடிஷ் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். செய்கிறது ரொம்பவே ஈஸி தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்புறம் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு 10 தக்காளி பக்கம் எடுத்து அதை தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதை குக்கரில் சேர்த்துருக்கீங்க. உங்களுக்கு எவ்வளோ தக்காளி வேணுமோ நீங்கள் அதை வந்து குக்கரில் சேர்த்துட்டு குக்கரை வந்து லாக் பண்ணிவிட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் இதை வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போது ஒரு விசில் வந்துருச்சு, வந்து நல்லாவே அந்த தோல்லாம் உறிஞ்சிருக்குது பார்த்தீங்களா. அந்த தக்காளி ஒரு விசில் வச்சாலே போதுங்க. உங்களுக்கு விருப்பம்னா இது கடாயில் கூட நீங்கள் அப்படியே கூட வேக வச்சுக்கலாம். ஆனால் வந்து நம்ம குக்கரில் வேக வைக்கும் போது இது ஈஸியாகவே நமக்கு வெந்துடும். இப்போ இது நல்லா ஆறினதுக்கப்புறம் இந்த தக்காளியோட தோலெல்லாம் வந்து எடுத்துடணுங்க. அந்த தோலெல்லாம் வந்து நல்லா நீக்கிட்டு அந்த நடுவில் வந்து கட் பண்ணிவிட்டு அந்த காம்பு பகுதி இருக்கும் இல்லைங்களா, அந்த வந்து இதை நீக்கி எடுத்துடலாங்க. எல்லா தக்காளி பழத்துலேயும் அந்த காம்பு இருந்துச்சுன்னா நமக்கு அது வந்து நல்லா இருக்காது கிரேவி. அதனால் இது போல் அந்த காம்பு பகுதியெல்லாம் வந்து நீக்கி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் நம்ம அதை வந்து அப்படியே நம்ம சேர்த்துக்கலாங்க. அந்த ஜூஸோடே வந்து சேர்த்து விட்டுருங்க. சேர்த்தாச்சு. இப்போ இந்த தோல் வந்து நமக்கு வேஸ்ட்டு தான், இதை வந்து தூக்கி போட்டுடலாம். இப்போ இந்த பாத்திரத்தில் சேர்த்து அந்த வெந்த தக்காளியை ஒரு தடவை கைகள்னாலே இதை வந்து நல்லாவே வந்து நல்லா மசிஞ்சு விட்டுருங்க. நல்லா அழுத்தி அழுத்தி, இது வந்து வெந்ததுனால நமக்கு அது வந்து ஈஸியாக தான் இருக்கும் இது பிணைஞ்சு விடுறதுக்காக. இதை வந்து நீங்கள் மிக்சி ஜார்ல எல்லாம் போட்டுறாதீங்க, அதோடய ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு நல்லா இருக்காது, டேஸ்ட்டும் வந்து நமக்கு மாறிடும். இது போல் நல்லாவே வந்து பிணைஞ்சு விட்டுறலாங்க. அவ்வளோதான். இப்போ அதை அப்படியே வச்சுட்டு இப்போ நம்ம தக்காளி கடாயில் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு உளுந்தம்பருப்பு அதுவும் சேர்த்து விட்டுட்டு அது நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து நல்லா நைஸாக நீல நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேங்க. அது கூட ஒரு 3 பச்சை மிளகாய், உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் நீங்கள் சேர்த்து விட்டுக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்து விட்டுட்டு இதை வந்து நல்லா பொன்னிறமாக வந்து அடுப்பை மிதமான சூட்டிலே வச்சு இதை வந்து வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும். இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறம் இப்போ இதில் நம்ம வந்து கொஞ்சமாக பொடி சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அப்புறம் இது கூடவே தனி மிளகாய் தூள் 3/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது வந்து காரசாரமாக இருந்தால் தாங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்புறம் இந்த தக்காளி கடையில் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேங்க. இது தேவையில்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஆனால் சேர்த்து ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்தது. இதை ஒரு தடவை அடுப்பை மிதமான சூட்டிலே வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அந்த பொடிங்களோட பச்சை வாசனையெல்லாம் போயிடணும். பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம பிணைஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா அந்த தக்காளி, அதை வந்து இதில் சேர்த்துருங்க. அப்புறம் அந்த பாத்திரத்தில் ஒரு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணீர் சேர்த்து அதை நல்லா அது கூடவே வந்து நான் சேர்த்துட்டேன். அந்த தக்காளி கூடவே சேர்த்து விட்டுட்டு இப்போ இந்த கடையலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பையும் சேர்த்து விட்டுட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த தக்காளி கடைசல் கொஞ்சம் தண்ணியாக தாங்க இருக்கணும். நமக்கு இந்த கிரேவி மாதிரிலாம் கெட்டியாலாம் இருக்கக்கூடாது, அதனால் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். சேர்த்து விட்டுட்டு இப்போ அதை ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் அதை கொதிக்க வச்சுக்கலாம். 5 நிமிஷம் இது கொதிச்சாலே போதுங்க. 5 நிமிஷத்துலேயே ஓரளவுக்கு நமக்கு பற்றி கொஞ்சம் நமக்கு சேர்ந்த மாதிரி வந்திருக்கு பார்த்தீங்களா. இப்போது சூப்பரான தக்காளி கடைசல் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. செய்கிறதும் ரொம்ப ஈஸி தானேங்க. இட்லி செஞ்சுட்டு உடனே இந்த தக்காளி கடைசல் வச்சு நம்ம சாப்பிட்றலாம். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். டேஸ்ட்டு உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்குங்க. ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ்லையும் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோலேயே சந்திக்கலாம். நன்றி.